ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக இலக்கிய நயம் பாராட்டுக வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். இந்த நயம் பாராட்டுக வீடியோ வந்து நிறைய பேர் நல்லாயிருக்கு இந்த மாதிரி நிறைய போடுங்கன்னு சொன்னனால, இப்போ நம்ம பிளஸ் ஒன் புக்கில் இருக்க நயம் பாராட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யூனிட் 4 நயம் பாராட்டுக. இப்போது இந்த நயம் பாராட்டுகளை கொடுத்துருக்க பாடலை நம்ம படித்து பார்க்கலாம். இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பாடல் நம்ம படிப்போம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் வேதமையற்றிடும் காணீர். இந்த பாடல் வரிகளை படிக்கும் போதே நம்மளால் கெஸ் பண்ண முடியும், இது கண்டிப்பாக பாரதியார் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இலக்கிய நயம் பாராட்டுகளை கொடுக்கணும்னா, முதல்ல நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாடல் ஆசிரியர் தான். அப்போது நம்ம ஆசிரியர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு, இப்பாடலை பாடியவர், நமக்கு ஒரு வேளை பாரதியாருடைய அடைமொழிகள் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நற்றமிழ் கவிஞர் பாரதியார் ஆவார். இப்பாடலை பெண்கள் கல்வி கற்க வேண்டுவதை வலியுறுத்துகிறார். அப்போ நம்ம இதையும் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சப்போஸ் பாடல் படித்த உடனே புரிஞ்சிச்சுன்னா அந்த பாடலில் அவர் என்ன சொல்ல வராரோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, மையக்கருத்து அதாவது திரண்ட கருத்து இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மையக்கருத்து நம்ம எதை எழுதணும் அப்படின்னா, இந்த பாடலில் என்ன எதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க, நம்ம கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்கள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும், அப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகமே வந்து வெளிச்சமாக மாறிடும். அதை நம்ம எப்படி பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா, பெண்கள் அறிவை வளர்க்க கல்வி அளிக்க வேண்டும், அதனால் உலகமே வெளிச்சம் பெறும் என்பதை மையக்கருத்தாக வைத்து பாடியுள்ளார். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நயம் பாராட்டுக அப்படின்னாலே அதில் எதுகை, மோனை, இயைபு, முரண் இந்த மாதிரி ஏதாவது அந்த பாடலில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக எடுத்து எழுதணும். அதில் முதல்ல நம்ம எழுத போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுகை தான். எதுகை அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பாடலில் இரண்டாவது அதாவது இப்போ இரண்டாவது எழுத்து ஒன்று போல வருவது எதுகை. அடிதோறும் முதல் சீர்களில் இரண்டாம் எழுத்து, அதப்போ பெண்ணுக்கு மண்ணுக்கு அந்த இன் பாருங்கள். அதே மாதிரி கண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா, கண்கள் அந்த ரெண்டாவது எழுத்தான இன்னுன்றது ஒரே மாதிரி ஒன்று போல வரனால இது அடி எதுகை. அணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன, எந்த மாதிரி அணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பாடலை படிக்கும் போதே நமக்கு பொருள் புரிஞ்சிருது, அதாவது இயல்பாக இருந்து பொருளை நமக்கு உணர்த்துறதுனால இது இயல்பு நவிற்சி அணி. இதை எப்படி நம்ம பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா, பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதை நயம்பட இயல்பான சொற்களால் விளக்கியுள்ளார், எனவே இயல்பு நவிற்சி அணி அமைந்துள்ளது. எனினும் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ அப்படின்னு வினா அதாவது க்வெஸ்சன் கேட்குறாரு. அதனால இது உவமையாக கூட, உவமை அப்படின்ற மாதிரி பொருளும் இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்தம். சந்தம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இதில் இருக்க எதுகை மோனை சொற்கள் எல்லாமே இனிமையாக எளிய முறையில் இருந்திருக்கு, அதனால் இதில் சந்தம் அப்படின்றது வெளிப்படுது. இப்படி நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ இப்படி தான் சிம்பிளாக சூப்பராக இலக்கிய நயம் பாராட்டுக நம்ம எழுதணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.